நாடு முழுவதும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் கேரளாவில் பினராயிவின் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசுக்கு எதிராக தொடர்ந்து சமீப காலத்தில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பினராயி விஜயன் முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும்னு அவங்க வன்முறையில் ஈடுபடுறாங்க. அவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐக்கிய அரபு குடியரசு அதனுடைய துணை தூதரக அலுவலகத்தில் அந்த டிப்ளமேட்டிக் சேனலில் தங்கம் கடத்தப்பட்டதாக தகவல் வந்து அதில் மத்திய அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகுதான் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. தங்கம் கடத்தப்பட்டது என்ற தகவல் வந்த உடனேயே கேரள மாநில முதலமைச்சரை பினராயி விஜயன் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதினார். தங்கம் கடத்தப்பட்டிருக்கு, உடனடியாக மத்திய அரசாங்கம் புலன் விசாரணை செய்து யார் தவறு செய்தார்களோ கடத்தினார் அவங்க மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமருக்கு கடிதம் எழுதிட்டார். அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் தேசிய புலனாய்வு முகமை சிபிஐ சுங்கத்துறை அமலாக்கத்துறை எல்லாம் வந்து அங்கே வந்து புலன் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்பவே முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்து காட்டு கூச்சல் போட்டாங்க, போராட்டம் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து விசாரணை நடந்தது, 1.5 வருஷத்துக்கு மேலே நடந்த அந்த விசாரணையில் தங்கம் கடத்தல் சம்பந்தமாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களுக்கோ அல்லது அவர் தலைமையிலான அமைச்சருக்கோ எந்த தொடர்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை என்று முடிவெடுத்து அந்த கைது செய்யப்பட்ட சொப்னா சுரேஷ் அவங்க பேரில் வந்து இன்னும் சில பேர் பேரில் வந்து குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க. அப்படி விசாரணை நடைபெறக்கூடிய காலத்திலேயே சிறையில் இருந்த சொப்னா சுரேஷ் என்ன சொன்னாங்கன்னா, தேசிய புலனாய்வு முகமை அமலாக்கத்துறை நிர்பந்தப்படுத்துகிறாங்க, முதலமைச்சருக்கு எதிராக அவர் இதை சம்பந்தப்பட்டுள்ளதாக சொல்ல சொல்கிறாங்க என்று சிறையில் இருந்தபடியே அவர் வந்து வெளியில் ஒரு குறுஞ்செய்தி ஒரு ஆடியோ வெளியில் அனுப்புனாங்க. அப்போ சிறை இருந்தபடி அவங்கள நிர்பந்தப்படுத்துகிறதாக அவங்க செய்தி அனுப்புனாங்க. ஆனால் அதற்கு பிறகு புலன் விசாரணை நடந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. கடந்த நவம்பர் மாதம் சுப்னா சுரேஷ் வந்து சிறையிலிருந்து விடுதலையானாங்க, அவரோட வந்து 2 பேரும் வெளியில் வந்துட்டாங்க. வந்த பிறகு ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் நடத்தக்கூடிய ஹைரேஞ்ச் ரூரல் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய தொண்டு நிறுவனத்தில் அவங்க 2 பேர் வேலைக்கு சேர்ந்தாங்க. அந்த நிறுவனம் ஆர்எஸ்எஸ் நபர் நடத்திக்கிட்டு இருக்க அவருக்கு சொந்தமான நிறுவனம், தொண்டு நிறுவனம். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த நிர்பந்தத்தால் மீ ஒரு சைத்திட்ட திட்டி இப்போ மீண்டும் அவங்க வந்து சொப்னா சுரேஷ் ஏதோ 164 பிரிவின் கீழே மேஜிஸ்ட்ரேட்டிட்ட வாக்குமூலம் கொடுத்து அந்த வாக்குமூலத்தில் பினராயி விஜயன் அந்த ஐக்கிய அரபு குடியரசு அந்த துணை தூதரகம் மூலமாக வெளிநாட்டுக்கு கரன்சியையும் அல்லது தங்கத்தையும் வந்து ஏதோ பிரியாணி பொட்டலமாக கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னு 164 மேஜிஸ்ட்ரேட்டே சொப்னா சுரேஷ் வாக்குமூலம் கொடுத்ததாக அதன் அடிப்படையில் வந்து அவர் ராஜினாமா பண்ணணும்னு ரொம்ப வன்முறை போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. ஏற்கனவே அவங்க வந்து ஆதாரம் இல்லைன்னு சார்ஜ் குற்றப்பத்திரிகை உட்பட தேசிய புலனாய்வு முகவை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் கொடுத்தா, மேஜிஸ்ட்ரேட் வாக்குமூலம் கொடுத்தா ரகசியம், அதை வந்து வெளியில் கொடுத்து இப்போ காங்கிரஸ் பிஜேபியும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கண்ணூர்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு வர்றதுக்கு விமானத்தில் வரார். திருவனந்தபுரத்தில் விமானம் தரையிறங்குது. அந்த நேரத்தில் விமானத்தில் இருந்த இளைஞர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் பினராயி விஜயனை நோக்கி அடிக்கு மாதிரி போகிறாங்க. அங்கிருந்த இடது ஜனநாயகமுடைய அமைப்பாளர் ஜெயராஜ் வந்து தடுத்து நிறுத்துறார், இல்லைன்னா அவங்க அடிச்சிருப்பாங்க முதலமைச்சரை. இது மிகப்பெரிய செய்தியாச்சு. அந்த கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் என்ன அறிக்கை விடுறாருன்னா, முதலமைச்சரை அடிக்கிறதுக்கு போன கோஷம் போட்டுக்கிட்டு போன அந்த இளைஞர் காங்கிரஸ் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அதை கண்டிக்காததுக்கு மாறாக அந்த இளைஞர் காங்கிரஸ் பினராயி விஜயன் நோக்கி வேகமாக போகும்போது தடுத்து நிறுத்தின ஜெயராஜன் அவர் வந்து இடது ஜனநாயகனுடைய அமைப்பாளருக்கு அவர் மேலே வழக்கு போடணும்னு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அறிக்கை விடுறாரு. சொல்லப்போனால் பினராயி விஜயனை தாக்குவதற்கு முயற்சித்ததை நியாயப்படுத்திய மாதிரி ஒரு அறிக்கை இருக்குது. இல்லை, பிரச்சனை என்ன, சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த ராகுல் காந்தியை நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஏதோ ஊழல் நடந்து போச்சுன்னு 4 நாள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலே காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் தலைவர்களை பழிவாங்குவதற்காக செய்யக்கூடிய நடவடிக்கை அது. அதுக்கு நாடு பூரா காங்கிரஸ்காரங்க மத்திய அரசாங்கம் தேர போராட்டம் நடத்துகிறாங்க. முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் கூட போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். ஒரு புறத்தில் மத்திய அரசாங்கம் தங்களை பழிவாங்குகிறது என்று
மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய காங்கிரஸ்காரங்க. ஆனால் கேரளாவில் பினராயியின் தலைமையிலான அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையான அரசாங்கத்தை சீர்குலைப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சி எடுக்கின்ற போது அதுக்கு துணை போற மாதிரி அங்கே காங்கிரஸும் பிஜேபி சேர்ந்துட்டு அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. ரொம்ப ஒரு அரசியல் சந்தர்ப்பவாதம் அது. இந்தியா பூரா மத்தியில் ஆடக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் பாஜக அல்லாத மற்ற மாநில அரசுகளை சீர்குலைப்பது, விமர்சிக்கக்கூடிய தலைவர் மீது பொய் வழக்கு போடுவது, விமர்சிக்கக்கூடிய பத்திரிகைகள் வழக்கு தொடுப்பது, அப்படிப்பட்ட ஒரு எதேச்சை அருமையான போக்கில் பாஜக சென்று கொண்டிருக்கிற போது அதோடு சேர்ந்து கேரளாவில் காங்கிரஸ் பிஜேபி சேர்ந்து எந்தவித குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத ஆதாரம் இல்லாத முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்வதுமே மிகப்பெரிய ஒரு அரசியல் சந்தர்ப்பம். கேரள மாநில மக்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு போராட்டம் நடந்தது பின்னணியில் இந்திருக்கு பிறகுதான் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான அந்த முன்னணி என்பது இரண்டாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி வந்திருக்கு. ஒருபோதும் கேரளத்து மக்கள் காங்கிரஸ் பிஜேபி நடத்தக்கூடிய பொய் குற்றச்சாட்டை ஏற்க மாட்டார்கள், அந்த அரசு பக்கம் நிற்பார்கள் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.